ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு மிக்ஸ் தமிழ். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்த ஸ்பெஷல் டேயில் நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ட்ரை கலர் இருக்கிற மாதிரி கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி ஹல்வா பண்ண போகிறோம். வெறும் சோளமாவை மட்டுமே இருந்தால் போதும், ரொம்ப டேஸ்டியாக அந்த ஹல்வா ரெடி பண்ணிடலாம். அதுவும் இன்றைக்கி நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃபுட் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே வச்சு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் நான் ஒரு கப் பால் சேர்க்குறேன், 200 ml அளவுக்கு. இப்போ இந்த பால் கொஞ்சமாக சூடேறணும். இதில் வந்து நான் ஒரு கப் சர்க்கரை சேர்க்குறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிண்டிட்டே வாங்க. இப்போ ஒரு கப் சோள மாவில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த சோள மாவு பேஸ்ட்டை நம்ம பேனோட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது கூட மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பேஸ்ட் ஆட் பண்ண இந்த பிக்சர் நல்லா திக்காகி வரும். இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ண கெட்டியாகி வந்திருக்கு. இதே மாதிரி நல்லா பால் ஃபுல்லாக தெரிஞ்சு கெட்டியாகி வரும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நான் ஸ்டிக்கியாக வரணும் ஸ்டவ்வில் விட்டாமல். இந்த பதத்துக்கு நமக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஹல்வா பதத்துக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு 15 minutes நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். 15 minutes அப்புறம் கொஞ்சம் ஒரு ஷேப் வந்து சில்லாகிருக்கும். நம்ம கையில் லென்த்தான் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம 3 equal pieces கட் பண்ணிக்க போகிறோம். 3 different bowls போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். இதில் நான் 2 tablespoons ஆஃப் கேரட் ஜூஸ் சேர்க்குறேன். இந்த கலர் நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்காக நான் இந்த பேனில் 1 minute ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கன்னா கலர் நல்லா அப்சர்வ் ஆகி வந்திருக்கு. இப்போ ஆரஞ்ச் கலருக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இப்போ நான் இன்னொரு பீஸில் நான் 3 tablespoons ஆஃப் ஸ்பினாச் எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். அதாவது முருங்கைக்கீரை நல்லா அரைச்சி அதை வந்து நான் அந்த ஜூஸை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் அப்சர்வ் ஆகிறதுக்கு நான் பேனில் ஒரு 1 minute ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு க்ரீன் கலர் லேயரும் பர்ஃபெக்டாக ரெடியாக வந்துடுச்சு. ஒயிட் கலருக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, ப்ளெயின் லேயரே போதும். ஸோ இப்போ 3 layers நம்ம ரெடி பண்ணி ஆயிடுச்சு. ஒவ்வொரு லேயரையும் நம்ம ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம 3 layers ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்தியன் ஃப்ளாக் மாதிரி ட்ரை கலரில் நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி ஈக்குவல் பீசஸ்க்கு டிவைட் பண்ணிக்கலாம். இந்த ஹல்வா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஜென்ரலாக ஸ்வீட் சாப்பிடாதவங்க கூட இந்த ஹல்வா சாப்பிடுவாங்க, ரொம்பவே டேஸ்டியாக வரும். நீங்கள் சோள மாவு மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப குயிக்காக பண்ணுறதுக்கு இது நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் எனக்கு ஏர்லி மார்னிங் பண்ணேன். நான் எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நீங்கள் எனக்கு ஈவினிங் போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சோள மாவு மட்டுமே இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டோடமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர் எவ்ரிவன். பை பை.